கல்யாணத்துல ஒரு 3 மணி நேரம் போடுறதுக்கு கோட்டுக்கு அவ்வளவு செலவுலாம் பண்ண முடியாது மணி. வேணா போவோம். அடே இருங்கனே, கல்யாணத்துல கோட்டு போட்டாதானே மாப்பிள்ளையே. கோட்லாம் போட்டா ரொம்ப செலவாகும். இங்க இரு, என்னைய பெருசா காட்டும்பா, சிரிச்சுருவாங்க. வேணா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வாங்க சார், எங்க அண்ணனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கோட் எடுத்து கொடுங்க. சார், கோட்லேயே வந்து கிளாசிக் பிட் சூட் இருக்கு, மாடர்ன் பிட் சூட் இருக்கு, சிங்கிள் பிரிஸ்டட் சூட் இருக்கு, டபுள் பிரிஸ்டட் சூட் இருக்கு, அன்ஸ்ட்ரக்சர் பிளேசர் இருக்கு, பேட்சட் பிளேசர் இருக்கு. இந்த மாதிரி பிளேசர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் சார்? கோட்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கறதே நீங்க சொல்லிதான் சார் தெரியும். இது மட்டும் இல்ல சார், ஒரு கோட் வாங்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும். இப்ப ஃபேட்டா இருக்கீங்க, அவங்க எந்த மாதிரியான கோட்டை சூஸ் பண்ணலாம். இப்ப ரொம்ப லீனா இருக்கீங்க, அவங்க எந்த மாதிரியான கோட்லாம் சூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸே எடுக்க தெரியாது. கோட்டுன்னு இல்லை, நார்மல் ட்ரெஸ் கூட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஸோ அதெல்லாம் என்ன, கடைசியாக ஒரு கோட் வாங்கினா அது எப்படி கரெக்டாக வந்து வியர் பண்ணுறது, இதை பற்றிலாம் சொல்கிறேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோட் வாங்கிக்கோங்க. தம்பி அடா சும்மா இருங்கண்ணே, நீங்க சொல்லுங்க சார். கேப்போம் சார். பொதுவா நம்ம சரௌண்டிங்க பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் கோட் தான் யூஸ் பண்ணாங்க. ஒன்னு ஃபார்மல் கோட் சூட், இன்னொன்னு வந்து பிளேசர். இப்போ ஃபார்மல் கோட் சூட் எடுத்துக்கிட்டா இந்த பிசினஸ் மீட்டிங்க்கு, இன்டர்வியூஸ்க்கு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா போகும்போது இந்த ஃபார்மல் கோட் சூட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே பிளேசர் எடுத்துக்கிட்டா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பார்ட்டி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் பிளேசர்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, அது உங்களோட விருப்பம். பட் இதுக்கெல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். சார், அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போது, நீங்க கோட்டை பத்தியும் பிளேசரை பத்தியும் சொல்லுங்க, எங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து கோட் சூட்டை சூஸ் பண்ண போறீங்கன்னா மேலே என்ன கலர் வியர் பண்ணுறீங்களோ அதே கலர் பேண்ட்டு தான் கீழே வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் பிளேசர் சூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே என்ன கலர் போகிறீங்களோ அதே கலர் கீழே போகணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை, கான்ட்ராஸ்டாக கூட வியர் பண்ணிக்கலாம். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம் சார். இப்போ லீனாக ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் எந்த மாதிரி கோட் சூஸ் பண்ணால் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்கிற பாருங்க. இப்போ ரொம்ப லீனாக இருக்கவங்களாம் வந்து எந்த மாதிரி கோட் சூஸ் பண்ணால் ரொம்ப சாலிடாக இருக்க கோட்டை சூஸ் பண்ணும். சாலிட்னா வந்து பிளைன் கலர், அந்த மாதிரி கோட்டை சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கோட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை பாடியை பார்ப்பாங்க. இதில் என்ன விஷயம்னா வந்து இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பல்கியாக தெரியுங்க, லீனாக இருக்கவங்களாம் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் சார் விஷயம். இப்போ லீனாக இருக்கிறவங்களே கோட்டு போட்டால் பல்காக தெரிவாங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் பல்காக இருக்கேன், அப்போ நான் கோட்டு போட்டால் மேற்கொண்டு பல்காக தானே சார் தெரியுவேன். அதான் வேணான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு கோட் வாங்கினா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா சார்? இப்போ நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கோட் போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் பிளெயின் கோட்டாக வாங்காமல் அதில் ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன், டிசைன் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை யாரா பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோட்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ஸ்ட்ரக்சர், டிசைன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடும், உங்களோட பாடியை நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கோட்லாம் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் என்னென்ன நல்லா பெரிய பெரிய கட்டமாக போட்டிருக்கேன் அந்த மாதிரி கோட்டை எடுத்துருவோம். என்னைய படுக்க போட்டு செஸ் விளாட்றது நல்லா இருக்கே. சார் சார், சண்டை போடாதீங்க சார். இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ட்ரெஸ்ஸோட கலர் சூஸ் பண்ணுறதுன்றதா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின் டோனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்க்க நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் சார். சரி சார், எங்கன்னே கொஞ்சம் மானாரமாக இருக்காப்புல, அவருக்கு எந்த கலர் ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும் கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானு, கேட்க மாட்டேறீங்க. இதானப்பா அண்ணன் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்து செய்யணும். சரி சொல்லுங்க சார். சார், பொதுவாக நியூட்ரல் கலர் பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது சார். ஸ்கின்னோட அழகாக பிளெண்ட் ஆகிடும், உங்களுக்கும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் சார். இப்போ ஐவரி, க்ரீமு, அப்புறம் ஆசல் நெட்டு, நியூடு, டவ்வு இந்த மாதிரி வந்து நியூட்ரலாக இருக்க கலர்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களோட ஸ்கின்ல அழகாக பிளெண்ட் ஆகி பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுங்க சார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மேலே இந்த மாதிரி நியூட்ரல் கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட வந்து பிளெண்ட் ஆகி நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக தெரியுங்க. இல்லை இப்போ நான் தனியாக அட்ராக்டிவாக தெரியணும், இல்லை நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கின்னுக்கு கான்ட்ராஸ்டான கலரை சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஒயிட்டாக இருக்கீங்கன்னா வந்து பிளாக், ரெட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா தனியாக அட்ராக்டிவாக தெரியுங்க. இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். நமக்கு நியூட்ரல் கலர் தான் சரியாக வரும். எப்படியோ கோட் வாங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. உங்களை விட உங்க தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்காரு, உங்களுக்கு கோட்டுவாங்க. அவனுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறதே என் தம்பி தான். அவனுடைய முன்னெடுப்புல தான் கல்யாணமே நடக்க போகுது. அப்பதான் எனக்கு முடியும். ஆமா. அடுத்து இப்ப நீங்க ஒரு பிளேசர் வாங்க போறீங்கன்னா பிளேசர்னாலே ஃபிட்டா இருக்கணும் போட்டு பாக்குறது. இப்ப போட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து இந்த கை இருக்கு பாத்தீங்களா, இந்த கை இதுக்குள்ள விட்டு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்ல இது ரொம்ப லூசா இருக்கு, கேப் இருக்குன்ற பட்சத்துல அந்த கோட் வந்து உங்களுக்கு ஃபிட்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கோட் எப்படி ஃபிட்டா இருக்கா இல்லையா, பிளேசர்லாம் ஃபிட்டா இருக்கன்றதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேசர் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி 2 பட்டன் இருக்கும். இப்படி 2 பட்டன் இருக்கும்போது கீழ் பட்டன் போடாமல் மேல் பட்டன் மட்டும் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ இதிலே வந்து ஒரு சிலர் 3 பட்டன்ஸ் வரும். அப்படி வரும்போது மேல் பட்டன் கீழ் பட்டன் போடாமல் சென்டர் பட்டன் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ உட்கார போகிறீங்கிற பட்சத்தில் எல்லா பட்டனுமே கழித்து நீங்கள் ஃப்ரீயாக உட்காரலாம். அடுத்து கோட்டுக்கு போகிற டை, இது வந்து நியூட்ரல் கலராக வாங்கினா எல்லா கோட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி கோட்டோட டை, ஆக்சசரிஸ் இது எல்லாமே போட்டோம்னா பார்க்க மாப்பிள்ள மாதிரியே இருப்போம் சார். பாருங்க, உங்களுக்கு இப்போயே மாப்பிள்ள கலர் வந்துருச்சு. வந்துருச்சு நகந்து
நீ சொல்ற கேப்போம். சரி நான் பேசிட்டா, கடைசியா பேசுங்க. பயமே மாறி போனி அண்ணன் வந்தா கும்பிட்டு நெல்லு, இருட்டில் சிட்டை வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்லு. பொண்ணு எத்தனை தங்கச்சி?